கொரோனாவுடைய இரண்டாம் அலை இந்தியாவில் மிக அதிகமாக பரவிட்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 400,000 நோயாளிகள், பல ஆயிரக்கணக்கான இழப்புகளை நம்ம தினம் தினம் பார்த்துட்ருக்கோம். அதை பார்க்கும்போது நெஞ்சு பதப்பதைக்குது. ஸோ இந்த சூழ்நிலையில் ஸோ நோய் ஆரம்ப நிலையில் நாம் எப்படி கண்டறிவது, ஸோ நோய் ஆரம்ப நிலையில் என்ன சிகிச்சை செஞ்சால் நோய் முற்றாமல் பார்த்துக்கலாம், ஸோ வீட்டில் என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் நம்ம செய்யணும், எந்த சூழ்நிலையில் நோய் அதிகமாயிட்டிருக்குன்னு தெரிஞ்சு எந்த சூழ்நிலையில் நம்ம கரெக்டாக மருத்துவமனை போக முடியும், அல்லது சில அறிகுறிகளை ஆரம்பத்திலேயே நம்ம கண்டறிந்து சிகிச்சை பண்ணால் நோய் முற்றி ரொம்ப ஆக்சிஜன் பற்றாக்குறை, தீவிர மூச்சு திணறல் அல்லது இவன் இறப்புகள் கூட ஏற்படாமல் தடுக்க முடியுமா, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான பதிவு இது. எல்லாத்துக்குமே வரக்கூடிய முதல் சந்தேகம், இப்போ ஒருத்தருக்கு தலைவலி இருக்குது, உடல் வலி இருக்குது, காய்ச்சல் இருக்குது, இது கொரோனா தானா அப்படிங்கிறத எப்படி உறுதிப்படுத்துறது? அதாவது உங்கள் ஊரில் கொரோனா தீவிரமாக பரவிட்டிருக்கு, நிறையா இறப்புகள் மற்றும் தினம் தினம் நிறையா கேஸ் இருக்குது அப்படின்னாவே ஒரு 3 நாளைக்கு மேலே காய்ச்சல் இருந்தாலே கட்டாயம் கொரோனா பற்றிய சந்தேகம் ஏற்படணும். ஸோ நிறைய பேர் பண்ணுற முதல் தப்பு இதுதான். அதாவது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இது நுரையீரல் நோய், ஸோ அதனால் சளி இருமல் அதெல்லாம் இருந்தால் தான் கொரோனா, வெறும் காய்ச்சல் உடம்பு வலியெல்லாம் இருந்தால் கொரோனா இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, கொரோனா வெறும் காய்ச்சலாக வரலாம், காய்ச்சல் தலைவலி வரலாம், உடல் வலி வரலாம், வயிற்றுப்போக்கு வாந்தி பேதி வரலாம், உடம்புல ரேஷஸ் தடிப்புகள் வரலாம், அல்லது கன்ஜங்டிவைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கண் சிவந்து போகிறது, இந்த மாதிரியான அறிகுறிகளும் வரலாம். முதல் 5 நாட்களுக்குள் உங்களுக்கு சளி இருமல் பெரிதாக இருக்காது மற்ற சளி காய்ச்சலை போல இந்த கொரோனா வியாதியில். இது எல்லாரும் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த முதல் 5 நாட்களை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வைரமிக் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு சாதாரண இன்னொரு வைரஸ் காய்ச்சலை போல தான் இருக்கும். இந்த சமயத்தில் உங்களுக்கு இந்த காய்ச்சல் தலைவலி இது மாதிரி பொதுவான அறிகுறிகள் தவிர ஸ்பெசிஃபிக்காக கொரோனா அறிகுறிகள் இருக்காது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேர் ஏமாந்து போகிறது எப்போ அப்படின்னா, இந்த காய்ச்சல் அதெல்லாம் இருக்கும்போது ஒரு தவறுதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் ஒரு அடிப்படையில் ரத்த பரிசோதனைகள் பண்ணுவாங்க, ஒரு சிபிசி அல்லது மாதிரி தான் ரத்த கவுண்ட்டு பார்ப்பாங்க. அப்புறம் சில ரொம்ப அவசரப்பட்டு ஈவன் சிடி நுரையீரல் ஸ்கேன்லாம் கூட போய் பார்ப்பாங்க. அதில் அந்த சிபிசின்னு சொல்லக்கூடிய ரத்த கவுண்ட்டு எல்லாமே ஓரளவுக்கு நார்மல் அந்த மாதிரி வரும். ஈவன் சிடி நுரையீரல் ஸ்கேன் பார்த்தா காய்ச்சலோட 2வது அல்லது 3வது நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா எந்த அறிகுறியுமே அதில் இருக்காது. ஸோ உடனடியாக எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தவறுதலாக நினச்சிப்பாங்க. இல்லை இன்னும் நிறைய பேர் பண்ணுற தவறுதல் என்னன்னு பார்த்திங்கன்னா, நிறைய இடங்களில் சும்மா இந்த காய்ச்சல்னால் டைஃபாய்டு அதெல்லாம் டெஸ்ட் அனுப்புவாங்க. இந்த கொரோனா வியாதியில் நிறைய பேர்த்துக்கு டைஃபாய்டுக்கு பண்ணக்கூடிய வைடால் அப்படிங்கிற டெஸ்ட்டு தவறுதலாக பாசிட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் டைஃபாய்டுன்னு நினச்சி சிகிச்சை பண்ணி 6வது நாள் 7வது நாள் நோய் முற்ற விட்டு அவதிப்படுறவங்க ஏறாலும், ஸோ அதனால் டைஃபாய்டு அந்த மாதிரிலாம் 3வது நாள் 4வது நாளில் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அதை ஒரு பொருட்டாக மதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ முதல் 5 நாட்களில் அறிகுறி இருக்குன்னா என்ன பரிசோதனை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பரிசோதனையும் தேவையில்லை. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஆர்டிபிசிஆர் அல்லது ரேபிட் ஆன்டிஜென் டைரெக்டாக வைரஸை கண்டுபிடிக்கக்கூடிய பரிசோதனைகள் மட்டும்தான் முதல் வாரத்தில் பயன் தரும். ஒருவேளை ஆர்டிபிசிஆர் பரிசோதனை பண்ணி உங்களுக்கு முதல் 5 நாட்களுக்குள்ளே கொரோனா பாசிட்டிவ் அப்படின்னு தெரிஞ்சால் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண தேவையில்லை. பெருசாக அறிகுறிகள் இல்லை அப்படின்னா சிம்பிள் பேராசிட்டமால் தலைவலி மருந்துகள், அப்புறம் நல்ல நீர் சத்து, நல்ல ரெஸ்ட்டு அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தால் போதும். இந்த சமயத்தில் ஆக்சிஜன் குறைபாடோ அல்லது மூச்சுத்திணறலோ எதுவுமே இருக்காது. வேறு எந்த இந்த போனை வந்து அசித்ரோமைசின், ஐவர்மெக்டின், ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் இந்த மாதிரியான மாத்திரைகள்லாம் எடுத்துக்காதீங்க, பெரிதாக இதெல்லாம் பயன் கிடையாது. 2வது கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ஃபேஸ் 5வது நாட்கள்லேருந்து ஒரு 14வது நாள் வரைக்கும் இருக்குதுங்க. இதில் தான் கொரோனாவில் மிக முக்கியமான தருணம். இந்த சமயத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த வைரஸுக்கு எதிராக நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதை அழிக்கிற பேர் வழின்னு ஓவராக நோய் எதிர்ப்பு சக்தி உற்பத்தி பண்ணி அதில் சில ரியாக்ஷன் ஆகி நம்ம நுரையீரல் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. இரத்த குழாய்களில் இரத்த கட்டிகள் அந்த மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த சூழ்நிலையில் தான் ஒருத்தருக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டு கோவிட் நிமோனியா வந்து உங்களுக்கு மூச்சுத்திணறல் அதெல்லாம் ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஏற்கனவே கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு ஆர்டிபிசிஆர் மூலமாக நிரூபணமான நபராக இருந்தாலும் சரி, அல்லது சும்மா சாதா காய்ச்சலாக இருந்து ஓகே அப்படின்னு ஒரு ரெஸ்ட் எடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, 5வது அல்லது 6வது நாட்களில் காய்ச்சல் இருந்தாலோ அல்லது கொஞ்சம் சோர்வு இருந்தாலோ அல்லது எதுவுமே இல்லைனாலுமே 5வது அல்லது 6வது நாட்களில் ஒரு சிபிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த கவுண்ட்டு, சிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரிசோதனை, அப்புறம் ஒரு சிடி ஸ்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரையீரல் ஸ்கேன், வாய்ப்பு இல்லை சிடி ஸ்கேன் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு எக்ஸ்ரே இதை பண்ணி ஆக வேண்டும்.
இதை தவிர வேற நிறைய எல்டிஹெச், ஃபெரிட்டின், டி டைமண்ட், அது மாதிரி நிறைய பரிசோதனைகள் இருக்குது, காஸ்ட்லியான பரிசோதனைகள். ஆனால் சமீபத்தில் தெரிஞ்ச தகவல் படி இதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. சிபிசி, சிஆர்பி, அப்புறம் இந்த நுரையீரல் ஸ்கேன், இதிலேயே நாம் நுரையீரல் டேமேஜ் மற்றும் வேற பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். முக்கியமாக இதை முதல் 5 நாட்களில் பண்ணவே கூடாது, பிரயோஜனம் இல்லை. 5 அல்லது 6 நாட்களுக்கு மேலே கட்டாயம் ஒருத்தர் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ ஒருத்தங்க இந்த மாதிரி பரிசோதனை பண்ணி பார்க்குறாங்க, 5 அல்லது 6 நாட்களில் சிபிசி, சிஆர்பி, ரத்த டெஸ்ட்டு நார்மலாக இருக்குது, உங்களுக்கு நுரையீரல் ஸ்கேனில் எந்த அறிகுறியும் இல்லை, அவங்க முன்னாடி விட வந்து நல்லா பெட்டராக ஃபீல் பண்ணுறாங்க, நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்குது, எல்லாம் உடம்பு நல்லான மாதிரி இருக்குது அப்படின்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்திருக்கிறது மிதமான கொரோனா, ஆல்ரெடி சரியாக போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதுக்கு மேலே பெரிதாக மருந்துகள் தேவைப்படாது. மருத்துவர்கிட்ட ஆலோசனை எடுத்துகிட்டு அதே கொஞ்சம் சில மல்டி வைட்டமின், ஜிங்க் மாத்திரைகள், விட்டமின் சி எடுத்துகிட்டு இருந்தால் இன்னொரு 1 வாரத்தில் முற்றிலும் குணமாகி விடும். ஒருவேளை இந்த சிபிசி, சிஆர்பி ரத்த பரிசோதனைகளில் சில மாற்றம் இருந்தால் அல்லது நுரையீரல் ஸ்கேனில் சில அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக நாம் அதுக்கான சிகிச்சை ஆரம்பிக்கணும். ஸோ என்ன சிகிச்சை ஆரம்பிக்கிறது? ஸோ இந்த ஆன்டி வைரல் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்துகள் ஏதாவது பிரயோஜனம் கொடுக்குதா? ஃபேவிபிராவிர் அப்படிங்கிற மருந்து பிரயோஜனம் கொடுக்குதானா? பெரிதாக இல்லை. ரெம்டெசிவிர் அப்படிங்கிற மருந்து பிரயோஜனம் கொடுக்குதா அப்படின்னா அது பயங்கர கான்ட்ரவர்சியாக இருக்குது. சில ஆராய்ச்சிகளில் பிரயோஜனம் கொடுக்குது, நோய் முற்றாமல் தடுக்குதுன்னு சொல்கிறாங்க. சில ஆராய்ச்சிகளில் பெரிதாக பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருந்தாலும் மருத்துவமனையில் பயன்படுத்தக்கூடியது, அது நம்ம பரவியில் இல்லை, அதை பற்றி இன்னொரு பதிவில் பேசுவோம். 3வது, இப்போது இந்த 5வது 6வது நாட்களில் நுரையீரலில் தொற்று இருக்குதுன்னு உறுதியான பிறகு முக்கியமாக உயிர் காக்கும் மருந்துகள் 2, எல்லாம் கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும். 1, ஸ்டிராய்டு மருந்துகள், டெக்ஸாமெத்தசோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டிராய்டு மருந்துகள், அல்லது பிரெட்னிசலோன் அல்லது மித்தைல் பிரெட்னிசலோன் சொல்லக்கூடிய ஸ்டிராய்டு மருந்துகள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோய் வந்து நுரையீரல் மேலும் மேலும் டேமேஜ் அடையாமல் தடுக்குது. 2வது முக்கியமான மருந்து இந்த ரத்தம் உறையாமல் தடுக்கக்கூடிய மருந்துகள், ஹெப்பாரின் அல்லது லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் சொல்லக்கூடிய மருந்துகள், அல்லது அதிலே மாத்திரை வடிவத்திலே வந்து டாபிகாட்ரான் அந்த மாதிரி சில ரிவராக்சபன் அப்படின்னு சில மருந்துகள் இருக்குதுங்க. ஸோ மெயினாக இந்த மேலும் நுரையீரல் டேமேஜை தடுக்கக்கூடிய ஸ்டிராய்டு மருந்துகள் ஒரு பக்கம், அப்புறம் இந்த ரத்தக்குழாய் உறையாமல் இருக்கிறதுக்கு, ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு தேவையான மருந்துகள், இது 2 தான் இந்த சமயத்தில் முக்கியமான உயிர் காக்கும் மருந்துகள். ஸோ 5வது 6வது நாட்களில் சரியான சமயத்தில் இந்த ரத்த பரிசோதனைகள் மற்றும் சிடி ஸ்கேன் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு நோய் முற்றுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த மருந்துகள் ஆரம்பித்தாவே பெரும்பாலான நோயாளிகள் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் தடுக்கப்படுறாங்க. போன முதல் அலையில் ரெம்டெசிவிர்லாம் முதல் அலையோட கடைசியில் தான் பயன்பாட்டுக்கே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பெரும்பாலான நோயாளிகள் முன்னேற்றம் அடைஞ்சது சரியான நேரத்தில் கண்டுபிடிச்சி இந்த ஸ்டிராய்டு மற்றும் இந்த ஹெப்பாரின் மாதிரியான ரத்தம் உறைய வைக்கிறது தடுக்கக்கூடிய மருந்துகள் மட்டும்தான் பல உயிர்களை காப்பாற்றுச்சு. ஸோ பெரும்பாலானவங்க காப்பாற்ற முடியாமல் அப்படியே சாரசாரையாக இறந்து போகிறது எதனால் அப்படின்னா, இந்த 5வது 6வது நாட்களில் அவங்க இந்த ஸ்கேனோ ரத்த பரிசோதனைகளோ பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்போ பெருசாக மூச்சு திணறல் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க 8வது நாள், 9வது நாள் அந்த மாதிரி ஆன பிறகு ஏதோ சாதா காய்ச்சல் நினச்சி நம்ம இருந்துட்டு, அல்லது வேறு வழி இல்லாமல் பெட்டு கிடைக்காதனாலையோ அல்லது நோயின்னு தெரியாமையோ 8வது நாள், 9வது நாள் ரொம்ப முற்றி நுரையீரல் பாதிப்பு 70%, 80%, 90% அப்படின்னு நிலைமை கைக்கு மீறி போன பிறகு அப்புறம் நீங்கள் எவ்வளோ அவசரமாக ஆக்சிஜன் வச்சு அங்கேயும் இங்கேயும் வண்டியை வச்சு நீங்கள் ஆஸ்பத்திரி போனாலும் மருத்துவமனையில் காப்பாற்றுவது மிகவும் கஷ்டமான விஷயமாக இருக்குது. அதுவும் தற்போதைய சூழ்நிலையில் சிவியரான நோயாளிகளை ரொம்ப கடைசி நேரத்தில் கொண்டு போகிறது பெரிதாக பயன் கொடுப்பதில்லை. பெரும்பாலானவர்கள் அந்த நிலைக்கு மருத்துவமனை போகிறவங்க காப்பாற்ற முடியாமல் போய் இறந்து போயிட்டுறாங்க. அதனால் இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த சரியான நேரத்தில், அதுக்காக ரொம்ப சார் ஸ்டிராய்டு நல்லது, ஹெப்பாரின் நல்லது, இப்போ முதல் நாளே காய்ச்சல்னா எல்லாமே அடிச்சு விட்டுறதா, ஸ்டிராய்டு ஹெப்பாரின்லாம் போட்டுக்கலாமா? இல்லை, 5வது அல்லது 6வது நாட்களில் கரெக்டாக அந்த காய்ச்சல் வந்து 5வது அல்லது 6வது நாட்களில் நோய் அடுத்த கட்டத்துக்கு இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ் போகுதா இல்லையா அப்படிங்கிறத தக்க பரிசோதனை மூலம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு இந்த ஸ்டிராய்டு மற்றும் இந்த மருந்துகளை பயன்படுத்தி நோய் முற்றாமல் தடுக்க முடியும். வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு இந்த ரெம்டெசிவிர் அதெல்லாம் கொடுக்கலாம், இல்லைனாலுமே எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாது.
அது ஆப்ஷனல் மட்டும்தான். மற்ற இரண்டு மருந்துகளை சரியான நேரத்தில் கொடுத்தாலே போதுமானது. இப்போ வீட்டில் இருக்காங்க, ஸோ நோய் முட்டது, வேற ஏதாவது அறிகுறிகள் அதிகமாகுதா, என்னென்னலாம் கண்காணிக்கணும். ஸோ இப்போ இரண்டாவது நிலையில் அஞ்சாவது ஆறாவது நாளில் வீட்டில் இருக்கும்பொழுது அதே மாதிரி நல்ல ரெஸ்ட்டு, நல்ல உணவு, நல்ல புரதங்கள் இருக்கக்கூடிய முட்டை, சுண்டல், முடிஞ்ச அசைவம், இதெல்லாம் நல்ல புரதம் மிகுந்த உணவுகள் எடுத்துகிட்டு நல்ல ரெஸ்ட்டு, நிறைய நீர் சத்து எடுக்கணும். கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட்டாக இருக்கணும். நம்ம மூச்சு விடும் வேகம், அப்புறம் ஆக்சிஜன், அந்த SPO2 சொல்லக்கூடிய ஆக்சிஜன் சேச்சுரேஷன், இதை கண்காணிக்கலாம். ஸோ எப்போ மருத்துவமனை போகணும், உங்களுக்கு ஒருவேளை மூச்சு விடும் வேகம் ஒரு நிமிடத்துக்கு 24 மேலே இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் இது மாடரேட்டாக மாறுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஜன் பர்சன்டேஜ் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கும்போதே 94% கம்மியாக இருந்தால் இது மைல்டுலேருந்து மாடரேட் கேட்டகரிக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். அல்லது 3, ஆக்சிஜன் வந்து ரெஸ்டிங்கில் 94% மேலே இருக்குது, ஆனால் நீங்கள் 6 நிமிடம் நடை, 6 மினிட் வாக் டெஸ்ட்னு சொல்லுவோம், 6 நிமிடம் நடந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ஆக்சிஜன் சேச்சுரேஷன் செக் பண்ணி பார்க்குறீங்க, அப்போ 90% கீழே குறைஞ்சதுனாலும். ஸோ இந்த 3 விஷயங்கள் இருந்தால் கட்டாயம் நோய் கொஞ்சம் ஒரு படி மேலே போகுதுன்னு அர்த்தம். இது இருந்தால் நம்ம வீட்லேயே சிகிச்சை எடுத்துட்டுருக்கிறது சரியான முறை கிடையாது. இந்த ஸ்டேஜில் கட்டாயம் நீங்கள் மருத்துவரை தொடர்பு கொண்டு தக்க மருந்துகள் எடுத்துக்கணும், மருத்துவமனையில் அட்மிட் பண்ண சொன்னால் அட்மிட் பண்ணணும். இது இல்லாட்டி பெரும்பாலானவர்கள் தேவையில்லாத போய் இந்த வைரமிக் ஸ்டேஜ்லேயோ அல்லது ரொம்ப பெருசாக அறிகுறி இல்லாத இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ்லேயோ இல்லை நுரையல் பாதிப்பு கம்மியாக இருந்த இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேஜ்லேயோ போய் மருத்துவமனையில் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யாமல் பெரும்பாலும் வந்து வீட்டிலே சிகிச்சை எடுத்துகிட்டு தக்க கண்காணிப்பு பண்ணிவிட்டு நோய் 5வது 6வது நாளில் முற்றினால் மட்டும் அல்லது அறிகுறிகள் ஜாஸ்தி இருந்தால் மட்டும் அவங்க மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கடும் மருத்துவ இடப்பற்றாக்குறையும் இருக்காது. அப்புறம் நிறைய பேர் வந்து ஆரம்ப நிலையில் கண்டு அறியாதனால தான் ஒரே சமயத்தில் ஏகப்பட்ட நோய் முற்றின நோயாளிகளாக இருக்காங்க, அப்போ மருத்துவர்களால் சிகிச்சை அளிக்க முடியாமல் போகுது. ஸோ ஆரம்பத்திலே நம்ம சரியான சிகிச்சை எடுத்தால் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சி முற்றின நோயாளிகள் நிறைய பேர் ஆகாமல் தடுக்க முடியும், நிறைய உயிர்களை காப்பாற்ற முடியும். ஸோ இந்த பதிவில் நான் சொன்ன மருந்துகள் இது எல்லாமே நீங்கள் சுயமாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது, இது எல்லாமே ஒரு மருத்துவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது. ஸோ இது அத்தனையும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, முதல் 5 நாட்களில் COVID-19 இன்ஃபெக்ஷன் ஒரு சாதாரண காய்ச்சல் தலைவலி மாதிரி தான் வரும், சளி காய்ச்சல் இல்லை, இருமல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற வேண்டாம். அந்த சமயத்தில் இரத்த பரிசோதனைகள், இந்த டைஃபாய்டு டெஸ்ட்டு, CBC, CRP, நுரையீரல் ஸ்கேன், இது எல்லாமே முதல் 5 நாட்களில் பிரயோஜனம் இல்லை. அந்த சமயத்தில் தேவைப்பட்டால் RT-PCR பரிசோதனை மட்டும் பண்ணிக்கலாம். ஆனால் RT-PCR பரிசோதனை 30% நபர்களுக்கு தவறுதலாக நெகட்டிவ்னு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் Day 5, Day 6, 5வது அல்லது 6வது நாட்களில் கட்டாயம் நோயோட தீவிரமாகுதான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த சமயத்தில் அனைவரும் கட்டாயம் ஒரு CBC, CRP, நுரையீரல் ஸ்கேன், முடிஞ்சால் CT ஸ்கேன் அல்லது அட்லீஸ்ட் எக்ஸ்ரேவாவது பண்ணி பார்த்துக்கணும். இதில் டெஃபினட்டாக ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம COVID-19 இன்ஃபெக்ஷன் அடுத்த கட்டத்துக்கு போதான் கண்டுபிடிக்க முடியும். ஈவன் RT-PCR நெகட்டிவ் வந்தவங்க கூட ஏதாவது சோர்வோ இருமலோ அல்லது நடக்கும்போது மூச்சுத்திணறலோ இருந்துச்சுன்னா கட்டாயம் இந்த பரிசோதனைகளை 5வது அல்லது 6வது நாட்களில் பண்ணிக்கணும். ஏதாவது அறிகுறிகள் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிக்கங்க. இல்லை இப்போதைக்கு இடம் இல்லை, ஏதாவது ஒரு சூழ்நிலை இருந்தால் கட்டாயம் முக்கியமாக ஆரம்பிக்க வேண்டிய மருந்துகள் ஸ்டீராய்டு மருந்துகள் மற்றும் இரத்த குழாயில் ரத்தம் உறைவதை தடுக்கக்கூடிய பிளட் தின்னர் மெடிக்கேஷன்ஸ், இதை கரெக்டான நேரத்தில் ஆரம்பித்தாவே வேறு எந்த சிகிச்சையும் இல்லாமல் பெரும்பாலான உயிரிழப்புகளை தடுக்க முடியும், நோய் வந்து தீவிரமடைகிறத தடுக்க முடியும். இதை தவிர மற்ற எல்லா மருந்துகளுமே ஒரு சப்போர்ட்டிவ் மட்டும்தான், பெரிய பயன் கிடையாது. இதுக்கு மேலே நோய் மீட்டினால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை மருத்துவர்கள் அளிப்பாங்க. தீவிர நிலைக்கு போகிறத தடுத்தாலே பெரும்பாலான உயிரிழப்புகளை நம்ம தடுக்க முடியும். ரொம்ப நல்லா இந்த COVID-19 இன்ஃபெக்ஷன் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை நம்ம காப்பாற்ற முடியும்.